ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மூணு முக்கியமான ஹேர் மாஸ்க். இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் ஒரு வேளை ஹேர் க்ரோத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மூணு ஹேர் மாஸ்க்காக தொடர்ந்து உங்களோட ஹேர் கேர் ருட்டீனில் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கான ஸ்கேல்ப் இருக்குன்னா ரெண்டு முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் கேஸ்டர் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது மூணு எசென்ஷியல் ஆயில். ஃபஸ்ட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், நெக்ஸ்ட்டு பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில், அடுத்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ஹாஃப் லெமன். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை முட்டை எடுத்து வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா அந்த வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். எல்லா எசென்ஷியல் ஆயிலுமே ரெண்டு ட்ராப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயிலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலும் அந்த எக்கும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஆம்லா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆம்லா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா அரைச்சிட்டு அதை இது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஹேர் மாஸ்க் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு 2 வாட்டிலேருந்து 3 வாட்டி வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்கேல்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் அடர்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ செகண்ட் ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டு ரோஜா வந்து நல்லா காய வச்சு அதை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கு பதில் நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஜெல் கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் இல்லைனா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே 2 விட்டமின் இ கேப்சியூல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஜா இதழை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரோஸ் பெட்டலில் கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுறேன். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிக அளவில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச இந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு முட்டையை இது கூடவே உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ அதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறோமோ அந்தளவுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்காததால் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து திரும்பவும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் அதை எடுத்து வைக்க சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆலிவ் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 ட்ராப் அளவுக்கு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்னிங் மாஸ்க் இது. தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரைனஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக நம்ம முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஹேர் மாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன், 3 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய பூண்டா இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க குட்டி பூண்டா யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 5 பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருந்தால் தாராளமாக போதும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் நம்ம நெல்லிக்காவும் பூண்டையும் இப்போ வந்து அரைக்கணும். நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வச்சிருக்கேன். நாட்டு நெல்லிக்காவாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கும். இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து முடியை வந்து அடர்த்தியாக வளர்றது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் வெள்ளை முடி வர மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் ரெகுலராக இந்த ஆம்லாவை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் ஆயில் ஹேர் மாஸ்க் அதிலலாம் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். தோல் உரிக்காம தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுக்காக. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. முக்கியமான விஷயம் வந்து தண்ணி விடாமல் அரைங்க, அப்போ தான் பியூரான ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த வெந்தயத்துக்கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து தயிர் போட்டு நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறப்ப சில நேரம் அந்த வெந்தயம் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காவையும் பூண்டையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க தயிரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் நமக்கு தாராளமாக போதும். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த வெந்தயம் வந்து அடியிலேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஆமணக்கு எண்ணெய். இப்போ இந்த ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கும் வாரத்துக்கு நீங்கள் 2-3 தடவை வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஹேர் மாஸ்க்குமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். இப்போ நான் ஏன் ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா, புதுசாக வந்து சேனலை பார்க்குறவங்களுக்கும் இந்த ஹேர் க்ரோத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரே வீடியோவில் இந்த ரெமெடிஸ்லாம் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த 3 ஹேர் மாஸ்க்குமே நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஒரு ஹேர் வாஷ்க்கு 1 ஹேர் மாஸ்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்ப தொடர்ந்து 2 வாட்டி ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 3வது வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஷாம்பு மட்டும் போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கேல்ப் அப்போ தான் க்ளீனாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா போர்ஸில் வந்து மேலே பிளாக் ஆகிட்டே இருக்கும். அதுவே நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ போதுமான அளவுக்கு அப்பப்போ ஸ்கேல்புக்கு பிரேக் கொடுத்து நீங்கள் ஹேர் மாஸ்க்லாம் ட்ரை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.